ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு கிரிப்டோ மீது புதிய வரி ஒரு பார்வை. கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்வது சட்டப்படி செல்லுமா செல்லாதா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பட்ஜெட்டில் ஒரு ப்ரப்போசல் இருக்குது. அந்த ப்ரப்போசல் மூலமாக டிஜிட்டல் முறையில் நாம் வாங்கக்கூடிய சொத்துக்கள் அல்லது உருவாக்கக்கூடிய சொத்துக்களை நாம் விற்கும்போது அதன் மீது ஒரு வரி கட்ட வேண்டும் என்று தகவல் வருகிறது. இந்த வரி நம்முடைய லாபத்தில் 30% இருக்க வேண்டும் என்பது தான் இந்த ப்ரப்போசல். நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 30 ரூபா வரி இங்கே இந்தியாவில் கட்டணும். அதையும் மீறி ஒருவேளை நீங்கள் நஷ்டம் அடைந்தீர்களானால் அந்த நஷ்டத்தை நீங்கள் உங்கள் மற்ற சோர்சஸ் ஆஃப் இன்கம் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்கு விலை குறைஞ்சி போச்சு, நீங்கள் விற்றுறீங்க. அந்த நஷ்டத்தை நீங்கள் உங்களுடைய ரெகுலர் இன்கம்க்கு அகெயின்ஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் டேக்ஸ் லைபிலிட்டியை குறைச்சிக்க முடியும். அந்த சலுகை வீட்டுக்கு இருக்குது, ஷேர்ஸுக்கு இருக்குது, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்குது, கோல்டுக்கு இருக்குது. இப்படி பல சொத்து வகைகளில் நம்ம அடையக்கூடிய நஷ்டத்தை மற்ற சோர்சஸ் ஆஃப் இன்கம்க்கு அகெயின்ஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ண நமக்கு வசதி இருக்குது. ஆனால் கிரிப்டோ கரன்சிக்கு அந்த வசதி வழங்கப்படவில்லை. இது மாதிரி வேறு எந்த இடத்துல ஒரு கடினமான ஒரு டைட் ரூல் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, தனித்து டேக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முறை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேசிங் அண்ட் கேம்பிளிங் அந்த மாதிரி இன்கமுக்கு தான் தனி டாக்ஸேஷன் ரேட் இருக்குது. அதில் நம்ம நஷ்டம் அடைஞ்சால் அதை வேறு எது கூடயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கிட்டத்தட்ட இந்த முதலீடையும் அந்த முதலீடுக்கு சமமாக பார்த்து அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இதன் மூலமாக கிரிப்டோ கரன்சி என்பது சட்ட ரீதியான முதலீடாக மாறக்கூடும் என்பது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய புரிதல். இந்த சட்டம் கிரிப்டோ கரன்சியை நேரடியாக சொல்லவில்லை, டிஜிட்டல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதில் NFT, பிளாக்செயின் மூலமாக நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய வேறு ஏதாவது ஒரு டினாமினேஷன் இருந்தாலும் அது அனைத்துமே இந்த சட்டத்துக்கு கீழே வரும். எதுக்காக இவங்க திடீர்னு இந்த சட்டத்தை கொண்டு வராங்க? ஏன்னா அரசு இதை சட்ட ரீதியாக்க தயங்கியதோ அல்லது அரசு அதை எதிர்த்தது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சில மாதங்களில் தலைகீழாக ஒப்பீனியன் மாறி எதுக்காக இந்த சொத்து வகையை டாக்ஸேஷன் கீழே கொண்டு வந்து கிட்டத்தட்ட லீகல் ஆக்குறாங்க, அதுதான் நமக்கு முக்கியமான கேள்வி. இன்றைக்கி அரசு பல இடங்களில் போய் சோதனைகள் செய்யும்போது அந்த இடங்களில் கிரிப்டோ கரன்சி பிடிபடுது. பல பேர், பெரும் செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செய்பவர்கள், இந்த மாதிரி பலதரப்பட்ட நபர்கள்கிட்ட அரசு சோதனைக்கு செல்லும்போது, அரசினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் போகும்போது அவங்கக்கிட்ட கிரிப்டோ கரன்சி இருப்பது தெளிவாக தெரிகிறது. இதன் மூலமாக அரசு இப்போ என்ன நினைக்குதுன்னா, ஏற்கனவே பல பேர் இங்கு வருமான வரிக்கு வெளியில் சம்பாதிச்ச பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி வச்சுருக்காங்க. அப்படி மாற்றி வைக்கும்போது எப்போ வேணால் அவங்களால இந்த கரன்சியை வேறு நாடுக்கு எடுத்து செல்வதற்கு இது வசதியாக இருக்கிறது. இனிமேல் இப்படி நம்ம வாங்க விட்டோன்னா அல்லது அந்த வாங்கிறத சிஸ்டத்துக்கு வெளியில் வச்சோன்னாக்கா நமக்கு தெரியாமல் நிறைய பணம், அதுவும் ஊழல் பணம் அல்லது தவறாக சம்பாதிக்கப்பட்ட பணம் கிரிப்டோ கரன்சி மூலமாக வெளியேறிவிடும். அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு சிறந்த வழி இருக்குதுன்னு வழிகாட்டிட்டாங்கன்னா எல்லாரும் இதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது தான் அரசினுடைய பார்வை. அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவை அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிமே எப்படி இந்த சிஸ்டம் இயங்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கும் போதே யார் உங்களுக்கு ஏஜெண்ட்டோ அவங்க சோர்ஸில் ஒரு டேக்ஸை டிடக்ட் பண்ணோம். அந்த டேக்ஸ் ஒரு சொற்ப பணமாக இருந்தாலும் அந்த டேக்ஸை டிடக்ட் பண்ணும்போது அரசுக்கு நீங்கள் இதை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த டேக்ஸை டிடக்ட் பண்ணாமல் உங்களால் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சியை வாங்கவே முடியாது. இந்த சட்டம் இன்னும் நமக்கு டீட்டெயில்டாக கிடைக்கலனாலும் நான் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, கிரிப்டோ கரன்சியை ரொக்கம் கொடுத்து வாங்குவதை இந்த சட்டம் தடை செய்யும் என்பது தான் ரெண்டாவது பாயிண்ட். ஸோ
யாராவது கேஷ் கொடுத்து கிரிப்டோ கரன்சி வாங்கினாங்கன்னா அரசினால் அந்த கிரிப்டோ கரன்சியை பறிமுதல் செய்ய அதிகாரம் இந்த சட்டத்தில் இருக்கும் என்பது ரெண்டாவது பாயிண்ட். ஸோ இதன் மூலமாக யாரெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கணக்கில் இல்லாத பணத்தை கிரிப்டோ கரன்சியை மாற்றிருக்காங்களோ அவங்கெல்லாம் இதில் சர்ச்சைக்கு உள்ளாவார்கள், நிறைய சிக்கல்களை சவால்களை சந்திப்பார்கள், அந்த பணத்தையே இழக்கக்கூடிய இடத்துக்கு கூட அவங்க தள்ளப்படலாம். இன்னொரு விஷயம், எப்போ ரொக்கத்தை வச்சு வாங்க முடியாதோ அப்போது அந்த பணம், ரொக்க பணம் கிரிப்டோ வழி மூலமாக வெளியேறுவதை தடுத்து விடுவார்கள். ரெண்டாவது, சிஸ்டமில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு சொத்து வகையாக கிரிப்டோ இருக்கிறதுனால கரப்ஷன் மணிக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்பது தான் அரசனுடைய நோக்கம். இது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் இதை டாக்ஸேஷன் கீழே கொண்டு வரதில் இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வாங்கும்போதே ட்ராக்கர் இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் லாபம் பண்ணால் நீங்கள் செஞ்ச லாபத்தில் 30% நீங்கள் டேக்ஸ் கட்டியாகணும். அநேகமாக யார் வழியாக விற்கிறீங்களோ அவங்களையே இந்த டேக்ஸையும் டிடெக்ட் பண்ணக்கூட அரசு சொல்லலாம். சட்டம் வந்தப்புறம் தான் அது நமக்கு எப்படி இயங்கும் என்பது தெளிவாகும். சரி, 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 50 ரூபா ஆகிடுது, நஷ்டம் பண்ணிடுறீங்க. இந்த 50 ரூபாயை நீங்கள் விட்ட இடத்துல தான் பிடிச்சாகணும், வேறு எந்த இன்கம் கைஸாகவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை ஏதோ ஒரு காலகட்டத்தில் கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய முதலீடுகள் மதிப்பை இழந்து நீங்கள் அதிலிருந்து வெளியேறினால் அந்த நஷ்டத்தை நீங்கள் மறுபடியும் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு, உங்களுடைய கேபிட்டல் சுருங்கிவிடும். ஸோ பல பேர் தங்களுடைய மொத்த கேபிட்டலில் ரொம்ப ஹை அமௌண்ட்டை கிரிப்டோ கரன்சியில் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இந்த ரிஸ்க் ரொம்ப அதிகமாகுது. ஏற்கனவே நீங்கள் வாங்கின சொத்துக்களை கூட நீங்கள் நாளைக்கு விற்றீங்கன்னா அல்லது இந்த சட்டம் வந்தப்புறம் விற்றீங்கன்னா நீங்கள் 30% டேக்ஸ் கட்டணும். நஷ்டப்பட்டீங்கன்னா அந்த கேபிட்டல் உங்கள் கையை விட்டு போயிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ட்ராக் பண்ணுறாங்க, டிடிஎஸ் வச்சுக்கிறாங்க, 30% பே பண்ணணும் அப்படின்றத தெளிவாக்குகிறார்கள். அநேகமாக ரொக்கம் கொடுத்து வாங்க முடியாது என்று சொல்வார்கள். இது எல்லாம் செய்யும்போது ஒரு வகையில் நம்முடைய அரசு கிரிப்டோ கரன்சியை சட்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ ரூல் ஆஃப் லா வில் ப்ரிவைல் அப்படி வரும்போது நிச்சயமாக அரசுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிஸை பற்றின தகவல்கள் இன்னும் அதிகரிக்கும். இந்தியாவில் அரசுக்கு தெரியாமல் கிரிப்டோ கரன்சி வைத்திருப்பவர்கள் மீது மேலும் நடவடிக்கைகள் எடுக்க அரசு சில சட்டங்களை இயற்ற வேண்டியிருக்கும் அல்லது சில தெளிவான ப்ரொசீஜர்ஸை கொண்டு வர வேண்டியிருக்கும், அதுவும் வரும். ஓவரால் ஏற்கனவே கிரிப்டோ கரன்சியில் நஷ்டம் அடைந்தவர்கள் தான் அதிகம் என்ற சூழ்நிலை இருக்கிறது, லாபம் அடைந்தவர்கள் மிக குறைவு. ஆனால் அவங்க அடைந்த லாபம் மிக அதிகம். ஆனால் கிரிப்டோ கரன்சியில் நஷ்டம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை வெகு அதிகம். ஆனால் அவங்க அடைந்த நஷ்டத்துடைய அளவு நமக்கு இன்னும் பிடிபடவில்லை. இனி அரசுக்கு இந்த ரெண்டு விஷயமும் தெரிய வந்துடும். இது ரெண்டு விஷயமும் தெரியும்போது கிரிப்டோ கரன்சியில் நம்ம நாட்டினுடைய சேமிப்புகள் எவ்வளவு இருக்குன்ற தகவல் அரசுக்கு தெளிவாக புரிந்துவிடும். அதன் மூலமாக அவங்க மேலும் வேறு என்னென்ன சூப்பர்விஷன் வேணும், என்ன மாதிரியான மேற்பார்வை அவங்க எடுக்க வேண்டும், எதை வைத்து அவங்க என்ன நடக்குதுங்கிறத இன்னும் ஷார்ப்பாக தெரிஞ்சுக்க முடியும்னு அரசு பிளான் பண்ணணும். ஓவராலாக கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட சட்ட வரம்பிற்குள் வந்துவிட்டது. வரும் காலகட்டங்களில் மேலும் மேலும் அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலீடாக மாறிவிடும். ஆனால் நஷ்டம் அடைந்தால் நாம் அந்த நஷ்டத்தை ரிகவர் பண்ணுறதுக்கு மாற்று இடங்களே இல்லாத ஒரு சூழ்நிலையில் முதலீட்டாளர்களை அரசு வைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, நாம் எப்படி வாங்கினோம் அப்படிங்கிறத விளக்க முடியாதுன்னா அந்த சொத்தையே இழக்கக்கூடிய ஒரு ரிஸ்க்கும் இந்த சட்டத்தின் மூலமாக வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இதன் மூலமாக கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மேலே அரசு ஒரு டைட்னஸ்ஸை கொண்டு வந்து முடுக்கி அந்த ஏரியாவில் இருக்கிற வேண்டிய எல்லா தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களையும் இன்னும் சர்வேலன்ஸுக்கு உட்படுத்தும் என்பது உறுதி. தொடர்ந்து உங்கள் முதலீடுகளை கவனமாகவும் சரியாகவும் நஷ்டம் ஏற்படாத வகையிலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். முதலீட்டுக் களம் உங்கள் களம். நன்றி.